சொல்லட்டுமா? இப்போ நான் வெள்ளடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, அதுக்கு தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், 1 குடி கருவேப்பிலை, இது துவரம்பு, முருங்கைக்கீரை 1 பிடி கருவேப்பிலை, முருங்கைக்கீரையும் 1 பிடி, கருவேப்பிலையும் 1 பிடி போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், இதை வந்து 1-2 மணி நேரம் அரிசியையும் பருப்பையும் 2-3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அந்த உப்பை போட்டு அரைச்சிக்கணும். இதை பாருங்கள், நான் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதை அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து தாளிக்கணும். வானல் அடுப்பில் வச்சுருக்கேன், இப்போ நான் தாளிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வானல் காஞ்சிடுச்சு. இதில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ கடுகு, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இதை போட்டுக்கலாம் எண்ணெயில். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி இந்த மாவில் வந்து எடுத்து கொட்டிக்கலாம். இந்த மாவில் வந்து இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்து கொட்டிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து இப்போ இந்த மாவில் கொட்டிக்கலாம். இந்த பக்கம் வந்து தோசைக்கல்லாம் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். கல் கொஞ்சம் காய்க்கு இந்த மாவை கலந்துக்கணும். அதான் மாவை வந்து நல்ல ரவா தோசைக்கு நம்ம கரைக்கிற மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். இந்த மாவை வந்து அரைச்சி உடனேவும் தோசை ஊற்றலாம், இல்லை 2-3 மணி நேரம் காலையிலேயே கூட நீங்கள் நைட்டு ஊற வச்சு அரைச்சி காலையில் எழுந்திரிச்சோன்னா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மொறுமொறுன்னு இருக்கும். உடனே அரைச்சி ஊற்றுனீங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 மாதிரியும் ஊற்றலாம், எப்படி வேணாலும் ஊற்றலாம். நம்ம இப்போ நான் இந்த தோசையை வெள்ளடையை ஊற்றுறேன். வெள்ளடை தோசை இது, நல்லா மெல்லிசாக ஊற்றலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதே நேரம் சாஃப்டாகவும் வரும். மூடி வச்சு தான் சுடணும். இதை ஒரு தட்டு போட்டு இதை மூடிடணும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கணும். 1 பக்கம் வெந்துடுச்சு, இதை திருப்பி போடணும். அடுத்த பக்கம் நல்லா மொறு மொறுன்னு வேகுது, வேகட்டும். இப்போ இந்த தோசை திருப்பி போட்டிருந்தேன், நல்லா வெந்துடுச்சு. நல்லா